கிளிநொச்சியில் வளைந்து காணாமலாக்கப்பட்ட நுறவுகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து வவுனியாவில் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட நுறவுகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்தனர் முல்லைத்தீவில் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கூடாரம் அமைத்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் என்றும் தொடர்கின்றது இதேபோன்று யாழ்ப்பாண மருதங்கணியில் வளைந்து காணாமலாக்கப்பட்ட நுறவுகள் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இவ்வாறு திருகோணமலை மாவட்டத்தில் பலிந்து காணாமலாக்கப்பட்டு உறவுகள் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்தனர் தமது காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் தொடர்பில் உரிய தேர்வை முன்வைக்குமாறு வலியுறுத்தி குறித்த தொடர் கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருவதாக காணாமலாக்கப்பட்டனுடைய உறவுகள் தெரிவித்துள்ளனர் எனினும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உரிய தேர்வொன்றை முன்வைக்குமாறு தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வலியுறுத்தி வருகின்ற போதும் இதுவரை எந்தவொரு தீர்வும் முன்வைக்கப்படவில்லை இறுதிக்கட யுத்தத்தின்போது சரணடைந்த மற்றும் இராணுவத்திடம் கையளித்தும் கைது செய்யப்பட்டும் யுத்த காலத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தமது உறவுகள் தொடர்பில் உரிய தேர்வை முன்வைக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனீர்வு போராட்டங்களை தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது